அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச திருவிழா வடலூரில் கோலாகலமாக நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வள்ளலாருடைய சிறப்புகள் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழாவோட சிகர நிகழ்ச்சியான தைப்பூச ஜோதி தரிசனம் சத்தியஞான சபையில் தொடங்கப்பட்டது. இதில் ஞானசபையில் நிலை கண்ணாடிக்கு முன்பு கருப்பு, நீலம், பச்சை, சிகப்பு, பொன்னிறம், வெள்ளை, கலப்பு வண்ண திரை என்று 7 வண்ண திரைகள் இருக்கும். அந்த திரைகள் ஒவ்வொன்றாக விலகி நிலை கண்ணாடிக்குள் இருக்கும் ஜோதியை காண்பத ஜோதி தரிசனமாக சொல்லப்படுது. அந்த வீடியோ காட்சி இப்போது பார்க்கலாம். அதன்படி அன்று காலை 6 மணிக்கு நடந்த முதல் ஜோதி தரிசனத்துக்கான சத்தியஞான சபையின் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்காங்க. பின்னர் நிலை கண்ணாடி முன்பு காணப்பட்ட 7 திரைகளும் ஒவ்வொன்றாக விலகப்பட்டதாம். அப்போது நிலை கண்ணாடிக்கு முன் வள்ளலார் கரத்தால் ஏற்றி வைத்த தீபம் பிரகாசமாக காட்சியளிச்சிருக்கு. அதை பார்த்து அங்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அருள்பெருஞ்சோதி, அருள்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருள்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை உச்சரித்து ஜோதியை தரிசனம் செஞ்சிருக்காங்க. கொரோனா ஊரடங்கு விதிமுறையின் காரணமாக அன்னதானம் வழங்கவும் கடைகள் மற்றும் ராட்டினம் அமைக்கவும் என எதற்குமே அனுமதி இல்லை. மேலும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பக்தர்களின் வருகை என்பதே குறைவாகவே இருந்தது. தமிழகத்துல முதல் திருக்குறள் வகுப்பு நடத்தியவர் வள்ளலார். மும்மொழி கல்வியை கொண்டு வந்தவர். முதல் முதியோர் கல்விக்கு வித்திட்டவர் என பல சிறப்புகளை பெற்றிருக்கார் இவர். பசி நெருப்பை அணைப்பதே ஜீவ காருண்யம் என்ற புதிய கொள்கையை கொண்டு வந்தவர் இவர். இவர் தனது தலையாய கொள்கையான ஜீவ காருண்யத்தின் முக்கிய நோக்கமாகிய பசி கொடுமையை போக்கியவர். அடுத்த மருதூர்ல ராமையா பிள்ளை சின்னம்மையா தம்பதியருக்கு தவ புதல்வனாக 1823 ஆண்டு பிறந்தவர். ராமலிங்கம் என்பதே இவருடைய இயற்பெயர். எதிலும் பொதுநலம் வேண்டும் என்று கடைசி வரை எந்த பயனும் கருதாமல் வேண்டி வந்தவர்களுக்கு எந்த பாகுபாடு கருதாமலும் உதவிக்கரம் நீட்டியவர். பசிதான் கொடுமை நோய். இன்றளவும் மக்கள் அனைவரும் உழைப்பது வயிற்றுக்காகத்தான். வயிற்று பசியை போக்கிய மகான் இவர். கடலூரை அடுத்த வடலூர் என்னும் ஊரில் பசியில் வாடும் வறியவர்களுக்கு இவர் தொடங்கிய சத்தியஞான சபை என்னும் தர்மசாலை மடம் இன்று வரை ஜாதி, மத, மொழி என்ற வேறுபாடுகள் பார்க்காமல் நாடி வரும் அனைவருக்கும் பசிப்பினியை போக்கி வருகின்றது. இன்றளவும் இவர் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு இச்சபையின் மூலம் பசியாற்றப்படுகிறது. வடலூரில் இச்சபை இருந்தாலும் உலகமெங்கும் அவரது கொள்கையை பல்வேறு மக்கள் பின்பற்றுகின்றாங்க. இவர் 1867 ஆண்டு ஏற்றிய தீப ஜோதி இன்று வரை அணையாமல் எரிந்து கொண்டு பலரின் பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஜோதி எண்ணெய்க்கு பதிலாக சாதாரண தண்ணீரில் எரிகிறது என்பது அதன் சிறப்பாய் இருக்கு. கடவுள் ஒருவரே அவர் அருள் பெறும் ஜோதி ஆன்றவர். அவர் ஒளியாக உள்ளார். அனைவருக்கும் மனித உருவம் இல்லை, அருள் என்னும் ஆற்றல் உள்ளது. அதற்கு பெயர் அருள் பெறும் ஜோதி, அருள் பெறும் ஜோதி, தனி பெறும் கருணை, அருள் பெறும் ஜோதி என்பதாகும். இந்த ஒளிதான் பல கோடி அண்டங்களையும் இயக்கி கொண்டு வருகின்றது. சிறுதெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயரால் பலியிடுதல் கூடாது. எல்லா உயிர்களும் நம் உறவுகளே, அவற்றை துன்புறுத்தக்கூடாது என்பதே இதன் நோக்கமாக இருக்கு. அன்றைய தினங்களில் இது போன்ற முற்போக்கான கருத்துக்களுக்கும் பலரும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இன்று இவற்றின் ஆழ்ந்த அர்த்தங்களை உணர்ந்து பலரும் இதன் படியே நடக்கின்றாங்க. இவர் பாடிய 6000 பாடல்களின் திரட்டு திருவருள்பா என்னும் அழைக்கப்படுகிறது. இவை 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டு உள்ளது. இந்திய அரசு இவரது சேவையை கருத்தில் கொண்டு 2007 ஆண்டு 17 தபால் தலையை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. இவர் இன்னும் இறக்கவில்லை என பலதரப்பட்ட மக்களாலும் இன்று வரை நம்பப்பட்டு வருகின்றது. எந்த பயனையும் கருதாமல் மற்றவரின் பசியை போக்கும் கருணை உள்ளம் கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வள்ளலார் இன்று வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். நம் தமிழ்நாடு என்பது சித்தர்களின் பூர்வீக மண் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம்.
இந்த சித்தர்கள் தமிழ் மொழிக்கும் அம்மொழியை பேசி வாழும் இத்தமிழ் மக்களுக்கும் தங்களின் ஆன்மீக ஆற்றலால் பல நன்மைகளை புரிஞ்சிருக்காங்க. இந்த புனித சித்தர்களின் ஆசிகள் இத்தமிழ்நாட்டிற்கு எப்போதுமே இருக்கும். இந்த சித்தர்கள் மனிதர்கள் மீது மட்டுமல்ல மற்ற எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவங்க. அப்படி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடிய வடலூர் வள்ளலாரின் பல அற்புதங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மக்களின் பசிப்பிணியை சமுதாயத்தில் அனைத்து சீர்கேடுகளுக்கும் காரணம் என்றறிந்து பசித்த மக்களுக்கு அன்னதானம் இடும் சத்தியஞான சபையை வடலூரில் நிறுவியிருக்காரு. இதன் காரணமாக மக்களால் வள்ளலார் என அன்புடன் அழைக்கப்பட்டிருக்காரு. இந்த வள்ளல் பெருமான் தன் வாழ்க்கையில பல சித்து அற்புதங்களையும் புரிஞ்சிருக்காரு. ஒரு சமயம் வள்ளலார புகைப்படம் எடுக்க விரும்பிய சிலர் எத்தனை முறை புகைப்படம் எடுத்து அவரின் உருவம் அதில் பதிவாகவில்லையாம். இதற்கு காரணம் வள்ளலார் பெற்ற ஒளி தேகத்தை அந்த புகைப்பட கருவியில பதிவு செய்ய முடியவில்லை. பின்பு தனது அடியவர்களின் ஆசைக்காக சிறிது நேரம் தியானத்துல ஆழ்ந்திருக்காரு. அதன் பிறகு புகைப்படம் எடுத்து கொள்ளுமாறு கூறிய போது அவருடைய உருவம் பதிவாயிருக்கு. ஒரு முறை வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில புதிய கொடிமரம் வைக்க அதற்காக மரத்தை வாங்க வள்ளலார் தனது சீடர்கள் சிலரை சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. சென்னைக்கு ரயில் வந்து இறங்கிய அந்த சீடர்கள் வள்ளலார் அவர்களிடம் முன்பே கூறிய அந்த குறிப்பிட்ட மரக்கடைக்கு சென்றிருக்காங்க. அப்போது அச்சீடர்கள் காணும் வகையில சூட்சும வடிவில தோன்றிய வள்ளலார் ஒரு மரத்துண்டின் மீது நின்று கொடி மரத்துக்கான மரம் இதுதான் என அடையாளம் காட்டியிருக்காரு. அதிசயத்தை கண்ட அந்த சீடர்கள் வடலூர் திரும்பிய பின்பு இது பற்றி அங்கிருந்தவர்களிடம் கூறியிருக்காங்க. அப்போது அங்கிருந்தவர்கள் வள்ளலார் அந்த சீடர்களுக்கு சென்னையில் காட்சியளித்த அதே நேரத்துல இங்கு வடலூரில் தங்களுக்கு ஆன்மீக போதனங்களை வழங்கி கொண்டிருப்பதாக கூறியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அனைவரும் வள்ளலார் யோக ஆற்றலை எண்ணி வியந்திருக்காங்க. ஆண்டுதோறும் தைப்பூச நன்னாளில் வடலூரில் 7 திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் நிகழும். ஒவ்வொரு திரைக்கும் ஒவ்வொரு சக்தி என்பது நம்பிக்கையாக இருக்கு. கண்ணாடி கதவுகளில் கருப்பு திரை என்பது மாய சக்தி, நீலத்திரை கிரியாசக்தி, பச்சை திரை பராசக்தி, சிவப்பு திரை வந்து இச்சாசக்தி, பொன்வண்ணத்திரை ஞானசக்தி, வெண்மை திரை ஆதிசக்தி, கலப்பத்திரை சிற்சக்தி, கருமை நீலம் பச்சை சிகப்பு வெண்மை பொன்மை கலப்பு என ஒவ்வொன்றிற்கும் நிற அடர்த்தி குறைந்து வரும் 7 திரைகள் விளக்கி தூய கண்ணாடியின் வழியே பேரொளி பிளப்பை ஞான சபையில வள்ளலார் அமைத்தது. இதற்கெனில் மாயசக்தி என்னும் திரைகள் விளக்கி மனம் தூய்மை பெற்றதும் உள்ளொளியாய் இறைவன் விளக்கம் தருகிறான் என்பதை குறிப்பதாய் இந்த திரை இருக்கு. தைப்பூச நன்னாளில் விடியற் காலையில் மேற்கே சந்திரனும் கிழக்கே சூரியனும் காணப்பெறும் அந்த நேரத்துல தான் ஞான சபையில் அருள் பெருஞ்சோதி காட்டினார் வள்ளலார். இதனை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் தைப்பூச நாளில் ஜோதி தரிசனம் நடைபெறும். வள்ளலாருடைய மரணத்தில் இன்றளவும் விலகாத மர்மம் இருக்கு. வள்ளலார் 1874 ஜனவரி 30 நள்ளிரவில் தனது அறையில் உள்ளே சென்று தாளிட்டு கொண்டிருக்காரு. திரும்ப வரவில்லை. முன்னதாக தன் அறையின் உள்ளே இருந்த விளக்க வெளியே கொண்டு வந்து வைத்திருக்காரு அவருடைய சீடர்கள். யாரும் அறையை திறக்க வேண்டாம் என்று அருள விட்டு உள்ளே சென்றிருக்காரு. அவர் ஜோதியாக ஆனாரா காற்றிலே கலந்தாரா என்பது தெரியவிட்டாலும் அவர் மரணத்தை வென்ற மாபெரும் ஞானி என்பதை இந்த உலகம் உணர்ந்திருக்கு. இந்த தைப்பூசம் வள்ளலாருக்கு மட்டும் உகந்ததல்ல, முருகனுக்கும் மிகவும் விசேஷமான ஒன்றா சொல்லப்படுது. தைப்பூச மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் ஒரு அற்புதமான தினமே தைப்பூசமா சொல்லப்படுது. தைப்பூச தினத்துல தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகமே இருக்கு. தைப்பூச நன்னாளானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாய் இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.